மாயா சந்தியா சீரியல் மே 5 இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம மணி வந்துட்டு நேராக சீனுவை கூப்பிட்றாங்க. சீனு இங்கே வா அப்படின்னு. அப்போ சீனு வராரு, சொல்லுங்கப்பா அப்படின்னு. அப்போ மணி சொல்கிறாரு, இந்த வயக்காட்டுக்கு போகிற வேலை இருக்குது, போயிட்டு வருவோமா அப்படின்னு. அப்போ நம்ம சீனுவும், ஆமாப்பா சம்பளம் கொடுக்க வேண்டியது இருக்குல்ல அப்படின்னு. அப்போ மணி சொல்கிறாரு, சரி சகலா நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு. அப்போ ரகுவரன் டக்குன்னு, சீனு நில்லு அப்படின்னு சொல்ல, அப்போ சீனு நிற்கிறாரு, என்னாச்சு மாமா அப்படின்னு. அப்போ ரகுராம் சொல்கிறாரு, எங்கே கணக்கு வழக்க நோட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகாமல் போகிறீங்க அப்படின்னு. அப்போ மணி சொல்கிறாரு, அதெல்லாம் காரில் இருக்குது அப்படின்னு. ஸோ இதை கேட்டுட்டு நம்ம ரகுராமும் சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. நம்ம மணியும் சீனும் சேர்ந்து கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. அப்போ அதே காரில் வந்துட்டு நம்ம மாயா, தனம், ஜானகி மூணு பேருமே போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மணியோட ஒய்ஃப் சொல்கிறாங்க, என் புருஷனுக்கு இப்போ கொஞ்சம் புத்தியெல்லாம் வந்துருச்சு, மருமக வரப்போகிறான் அப்படிங்கிறதுக்காக கடமையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு போல அப்படின்னு. அப்போ சாருவும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம மணியை காமிக்கிறாங்க. நாலு பேருமே சேர்ந்து நேராக காரில் போயிட்டுருக்காங்க. அப்போ நம்ம சீனு வந்துட்டு எம்புட்டு இருக்குதா அசாந்த பாட்டை போடுறாங்க. அப்போ நம்ம சீனும் மாயாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சைட் அடிச்சுட்டு உட்காந்துருக்கிறத நம்ம ஜானகி நோட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஜானகி டக்குன்னு சீனுக்கிட்ட, சீனு பாட்டை நிப்பாட்டு, போகிற வழியில் கோயிலுக்கு போயிட்டு வருவோம், கோயிலுக்கு போகிற நேரத்தில் இந்த மாதிரியெல்லாம் பாட்டு போடக்கூடாது அப்படின்னு. அப்போ சீனவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பாட்டாக போடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே போனதோட அந்த இடத்துல வந்து மகாலிங்கம் நிற்கிறாரு. அப்போ மகாலிங்கம் நினைக்கிறாரு, என்ன இவங்க எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு வந்திருக்காங்க, ஆனால் ஏன் பொண்ணை காணுமே அப்படின்னு சந்தேகப்படுறாரு. ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு ஃபாலோ பண்ணுறாரு. இவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு போயிட்டு சாமி கும்பிட்றாங்க. ஜானகி வந்துட்டு என் பொண்ணு எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு கும்பிட்றாங்க சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு. அப்போ நம்ம மாயாவும் அதே தான் வேண்டுறாங்க, தானா எப்படியாவது இந்த போட்டியில் ஜெயிக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறமா மகாலிங்கம் நேராக சாருக்கு கால் பண்ணி, சாரு இங்கே எல்லாருமே கோயிலுக்கு வந்திருக்காங்க, நீ வரலையா அப்படின்னு. அப்போ சாரு சொல்கிறாங்க, மாயா, தனம், ஜானகி மூணு பேரும் தானே போனாங்க அப்படின்னு. அப்போ மகாலிங்கம் சொல்கிறாரு, மூணு பேரெல்லாம் இல்லை, இங்கே எல்லாருமே வந்திருக்காங்க, மணி, சீனு அப்படின்னு வந்திருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு சாரு சொல்கிறாங்க, அப்பா கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் இருக்குப்பா, அவங்க எல்லாரும் ஒன்றா போயிருக்காங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு. அப்போ மகாலிங்கம் சொல்கிறாரு, சரி ஓகே நான் ஃபாலோ பண்ணி என்னென்னு சொல்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே சேர்ந்து நேராக அந்த பேட்மிண்டன் விளையாடுற இடத்துக்கு போகிறாங்க. அவங்க போனதோட நம்ம தனம் வந்துட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. வந்ததோட நேராக நம்ம கார்த்திக்கிட்ட, சார் நான் கண்டிப்பாக விளையாடுவேன், ஒருத்தரோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காகவும் எங்கள் அம்மாவோட கனவை நிறைவேற்றுறதுக்காகவும் தான் நான் இங்கே வந்திருக்கேன், நான் இன்றைக்கி ஜெயிச்சிட்டேன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மகாலிங்கம் அந்த பேட்மிண்டன் விளையாடுறாங்கள்ல அந்த இடத்துக்கு வராரு. அப்போ நம்ம ரகுராமோட காரை பார்த்துட்டு, இது ரகுராம் வீட்டு காராச்சே அப்படின்ட்டு நேராக அந்த பேட்மிண்டன் விளையாடுற இடத்துக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா நம்ம தனா பேட்மிண்டன் விளையாடுற ட்ரெஸ்ஸில் இருக்கிறத பார்த்துட்டு அவர் செம்ம ஷாக் ஆகுறாரு. வீட்டுக்கு தெரியாமல் பேட்மிண்டன் விளையாட வைக்கிறீங்களா, விடக்கூடாது அப்படின்ட்டு மகாலிங்கம் நேராக வெளியில் வந்துட்டு சாரு கிட்டே, இது மாதிரி அவங்க எல்லாரும் வெளியில் வந்திருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு தெரிஞ்சு போச்சு, அந்த தனம் வந்து பேட்மிண்டன் விளையாடுறா, அதுக்கு சப்போர்ட் பண்ணி தான் போய் சொல்லிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு சாரு சொல்கிறாங்க, அப்பா நமக்கு கிடைச்ச பெரிய வாய்ப்பு, இதை பத்மா கிட்ட சொன்னால் கண்டிப்பாக செய்ய வேண்டியதை செஞ்சுருவாங்க அப்படின்ட்டு சாரும் நேராக பத்மா கிட்டே போய் விஷயத்தை சொல்கிறாங்க. இதை கேட்டு பத்மா செம்ம ஷாக் ஆகுறாங்க. வீட்டுக்கு தெரியாமல் போகிறாங்களா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரகுராம் கிட்டே போயிட்டு, இங்கே பாருங்கள் இது மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஜானகி அம்மா வந்துட்டு கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு, ஆனால் அது இல்லை, எல்லாருமே சேர்ந்து பேட்மிண்டன் விளையாடுறதுக்கு போயிருக்காங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு ரகுராம் ஷாக் ஆகி, இந்த வீட்டில் பேட்மிண்டன் விளையாடுறது யார் அப்படின்னு கேட்க, அப்போ பத்மா சொல்கிறாங்க, வேறு யார், உங்கள் பொண்ணு தனா தான் அப்படின்னு. இது கேட்டுட்டு ரகுராம் சொல்கிறாரு, எல்லோரும் கோயிலுக்குள்ளே போயிருக்காங்க அப்படின்னு. அப்போ பத்மா சொல்கிறாங்க, நீங்கள் வேணும்னா கோயிலில் போய் பாருங்கள், கோயிலில் இருக்க மாட்டாங்க அப்படின்னு. உடனே ரகுராமும், சரி நான் கோயிலில் போய் பார்க்குறேன், அதுக்கப்புறம் போய்விட்டு விளையாடுற இடத்த பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. பின்னாடியே பத்மாவும் போகிறாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இந்த எபிசோடை கொண்டு போகிறாங்க. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸாக பார்க்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.